ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம டிகே சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கைன் மாஸ்ல எப்படி எடிட் பண்றதுதான். இது பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேயர்னு இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டிங், டெக்ஸ்ட், ஓவர்லே, எஃபெக்ட், மீடியா, நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஷேப்ஸ்லாம் நின்றுருப்பாங்க, உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பென்சில் எடுத்துக்கிறேன். பென்சில் எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா கலர், கலர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு, நான் எக்ஸாம்பிள் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இது இரேசர். இது பார்த்திங்கன்னா நம்ம பென்சில் நிப்பு எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சென்டராக வச்சுருக்கிறேன். வாங்க வரைஞ்சி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம சேனல் பேர் எழுதிக்கிறேன். டிகே சேனல் டைப் பிடிச்சிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர்லே. கிளாஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணுமோ வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். எஃபெக்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பேசிக் எஃபெக்ட்டுன்னு ரெண்டு தான் தந்துருக்குறாங்க ப்ளர்ராக காமிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சேனல் லோகோவையே காமிக்கிறேன். இப்போ நம்ம சேனல் லோகோ நம்ம பெருசு பண்ணிக்கலாம், சின்னதாக வச்சுக்கலாம், கரெக்டாக எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த வாய்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி நீங்கள் வாய்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஆடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ நீங்கள் அதை இது பண்ணி அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி அந்த பாட்டு அப்படியே இங்கே வந்துடும். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம டிகே சேனல். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம், கைன் மாஸ்ல எப்படி எடிட் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆப்ஷனில் போய் சென்டரில் கட் பண்ணால் அந்த ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ட்ராவல் அண்ட் ஆக்டிவிட்டி, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபன் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து ரவுண்டு கொடுக்குறேன். ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே வந்துட்டு போகும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஆரோ மார்க் போட்டிருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை எம்பி வேணுமோ அத்தனை எம்பியில் ஹை வச்சுக்கலாம். லோவில் வச்சிங்கன்னா கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கும், ஹையில் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எம்பியில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அபோட்டுன்னு இருக்குதுல, இந்த இடத்துல தான் எம்பி காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஹை வந்து 22 MB, லோ வந்து 2 MB. எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ஷேரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இதை நீங்கள் ஷேர் சேட், எது வாட்ஸ்அப், எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணுறது நீங்கள் எதில் வேணாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.